ಗಣಪತಿಯಿನ್ ಆನ್ಮಾವಾನ ಗಣಪತಿಯಿನ್ அருள் உண்டு அச்சம் இல்லையே ஆன்மா வான கணபதியின் அருள் உண்டு அச்சம் இல்லையே ஆன்மா வான கணபதியின் அருள் உண்டு மேன்மை படுவாய் மனமேக்கே மேன்மை படுவாய் மனமேக்கே மேன்மை படுவாய் மனமேக்கே விண்ணின் இடை முன் விழுந்தாலும் ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு அச்சம் இல்லையே ஆன்மா வான கணபதியின் அருள் உண்டு எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு நாயகன் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள், விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இன்றைய தினம். இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு புதுயுகம் மூலமாக உங்கள் அனைவரையும் இந்த எங்கள் வீட்டு நாயகன் விழா நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நிஜமாகவே எங்கள் வீட்டு நாயகன் அப்படின்னா அது விநாயகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விநாயக பெருமான் பொதுவாகவே ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படுகின்றார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, விநாயகருக்கான நியமங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் பல நேரங்களில் இருப்பது கிடையாது. அவர் வந்து எப்படி கூப்பிட்டாலும் வருவார். ஏன்னா அவர் குழந்தை, பால விநாயகர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட நம்ம வாத்சல்யத்தை காண்பிக்கிற மாதிரி அவர்கிட்ட நம்ம நம்மளுடைய அன்பை தெரிவித்தோமே ஆனால், நம்முடைய பிரியத்தை காண்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம இருக்கிற இடத்த தேடி ஓடி வருவாராம். அதே போல் பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் பிரார்த்தனைகளோ இல்லை பூக்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான பூவெல்லாம் அவருக்கு வாங்கி போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கூட கிடையாது. எருக்கம் பூ போரும், அந்த எருக்கம் பூ போட்டாலே அவ்வளவு சந்தோஷப்படக்கூடியவர் விநாயக பெருமான். ரோடில் நம்ம சாதாரணமாக நடந்து போகும்பொழுது இந்த எருக்கம் பூ அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அந்த பூவை பறிச்சுட்டு வந்து இவருக்கு போட்டாலே அவ்வளவு சந்தோஷப்படுவார். அதே போல் ஒரு தேங்காய் செதற்காயாக போட்டாச்சுன்னா சந்தோஷம். எதனால் இந்த செதற்காய் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த காய் செதறும் பொழுது சில குழந்தைகள் வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி அந்த குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்தா இந்த பெரிய குழந்தையான பிள்ளையாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அதனால செதற்காய் போட்டால் போகும், அதே போல் எருக்கம் பூ போகும். அதே போல் அவரை கோவிலில் தான் தேடி போய் வழிபடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சாதாரணமாக நம்ம நடந்து போகிறப்போ ஒரு முச்சந்தி அப்படின்னு இருந்தால் அங்கே ஒரு பிள்ளையார் இருப்பார். குளத்தடியில் நடந்து போனால் அங்கே ஒரு பிள்ளையார் இருப்பார். மரத்தடியில் நடந்து போனால் அங்கேயும் பிள்ளையார் இருப்பார். அதே போல் நம்ம வீட்லேயும் இருக்கக்கூடியவர், மண்ணில் பிடிச்சாலும் வரக்கூடியவர், பொண்ணில் பிடிச்சாலும் வரக்கூடியவர், இப்படி அவரவர் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவரை பிடிச்சு வச்சாலும், ஏன் நம்ம மஞ்சளில் கூட பிடிச்சு வைக்கிறதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பட்சணங்கள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த பட்சணம் சுத்துறதுக்கு முன்னாடி, முறுக்கு சுத்துறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு தட்டை பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த மாவில் கொஞ்சமாக பிள்ளையார் பிடிச்சு வைப்போம், அப்போ கூட அவர் வந்துடுவார். அந்த மாதிரி விநாயகர் எப்படி கூப்பிட்டாலும் வரக்கூடிய ஒரு தெய்வம். அதனாலேயே ரொம்ப சௌலபியமான ஒரு மூர்த்தியாக விநாயக பெருமான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ விநாயகர் எவ்வளவு எளிமையான தெய்வம். எருக்கம்பூவை பற்றி பார்த்தோம். அதே சமயம் அருகம்புல் திரும்பின திசையெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த அருகம்புல் போதும் அவருக்கு, வேறு ஒன்றுமே வேண்டாம். அது அருகம்புல்லை கொண்டு போய் வச்சாச்சுன்னா போகும். இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து அவரை வதம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது விநாயக பெருமான் அந்த அனலாசுரனை வந்து விழுங்கும் பொழுது அந்த சூடானது உடம்புல இறங்குறதான். அப்போ அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்காக எத்தனையோ விதமான அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறா. ஆனால் எதுக்குமே அந்த சூடானது தணியவில்லை. அப்பொழுது முனிவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால், அருகம்புல்லை எடுத்து அப்படி அவர் மேலே போட்டாலும் அடுத்த நிமிஷம் அந்த உக்ரமானது தணிந்தது. அதனாலேயே விநாயக பெருமானுக்கு அருகம்புல் ரொம்ப விசேஷம். திரும்பின திசையெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அந்த அருகம்புல்லை கொண்டு அவருக்கு அப்படி போட்டுட்டாலே அவ்வளவு திருப்தி ஆயிடுவாராம் விநாயக பெருமான். கற்பக விநாயகனை துதி மனமே
கற்பக விநாயகனை துதி மனமே அவர் கருணையினாலே நிம்மதி வருமே கற்பக விநாயகனை துதி மனமே மூலமும் முதற் பொருளும் ஆன பிழை புவி மூன்றும் அடக்க வந்த ஞானமுல்லை காலமும் கணக்குகளும் கடந்த எல்லை அவர் காலடியில் சூட்டிடுவோம் அருகம் புல்லை கற்பக விநாயகனை துதி மனமே அவர் கருணையினாலே வருமே கற்பக விநாயகனை துதி மனமே மனமே கைத்தல் நிறைக்கனி அப்பமோடு அவல் பொறி என்று அருணகிரிநாதர் அன்று சொன்னது போல விநாயக பெருமானுக்கு இவை அனைத்தையும் அர்ப்பணித்து அவருக்கு அர்ப்பணமாக வைக்கக்கூடிய அந்த மோதகம் எப்படி இனிக்குமோ அதே போல இனிமையான வாழ்க்கையை அந்த விநாயகர் நம் அனைவருக்கும் அருள வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.